பண்ணா கவனி செயல்பாடு 4 h of x equal to f circle g of x f circle g இங்க பாருங்க h of x equal to இந்த இடத்துல எப்படி போட்டுக்கணும் அப்படினா நமக்கு வந்து இப்படி தான் தெரியும் f circle g ஆ அப்ப f of g of x f of g of x இது வந்து f circle g இது வந்து f of g of x இப்போ இங்க என்ன கேக்குறாங்க 1 னு அப்ப இந்த இடத்துல என்ன போடுறோம் 1 அப்ப g of 1 இப்போ இங்க நல்ல கவனிங்க இந்த 1 க்கு நேரா என்ன இருக்குன்னு பாரு நல்லா செஞ்சே பார்க்க தேவையில்லை இப்படியே போடுறலாம் ரைட்டா 2 இப்போ இந்த g of x ஓட வேல்யூவை எங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா f ல இருக்கக்கூடிய x ல ரைட்டா f ல இருக்கக்கூடிய x ல பாருங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க அப்ப அதுக்கு நேரா என்ன வருது 3 வந்துருச்சு ஆன்சர் ஒண்ணுல அடிக்கணும் அதேதான் f of இங்க என்ன வருது நமக்கு g of 1 ரைட்டுங்களா இந்த g of 1ன்றது என்ன அப்படி நீங்க பார்க்கணும் g of 1ன்றது என்னது 2 இப்போ இந்த g of 1-ஐ கொண்டு வந்து எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் f ல இருக்க கூடிய x ல அப்ப f of இந்த g of 1ன்னு இருக்கிற இடத்துல என்ன எழுதுறீங்க 2 னு எழுதுறீங்க ரைட்டா அப்ப f of 2 என்னன்னு பார்க்கணும் f of 2 என்ன வருது 2 அப்படிங்கும்போது f of 2 என்ன வருது இது வந்து 2ன்றது x ஓட வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும் டி கண்ணு x ஓட வேல்யூ இட் இஸ் நதிங் பட் தி வேல்யூ ஆஃப் x அப்ப f of x என்ன வருது 3 அப்ப அதே மாதிரி அடுத்து கண்டுபிடிக்கலாமா இப்ப 2 புரியுதா டி கண்ணு அப்ப f of கண்ணு இப்படியே கண்டுபிடிச்சிரலாம் அச்சலா புரியுதுங்களா இதுல இருந்தே இப்ப கண்டுபிடிச்சிரலாம் இப்ப வேற கலர் எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இப்ப 2 வேணும் என்ன வேணும் h of 2 அப்ப என்ன அர்த்தம் f of g of 2 இது வந்து சம் செஞ்சு செஞ்சு செய்யிறது அதுக்கு பல f of புரியுதுங்களா இங்க g of x இருக்கிற இடத்துல 2 வந்திருக்குது அப்ப f of இங்க 2 க்கு நேரா என்ன அடி கண்ணு இருக்குது 4 ரைட்டா அப்ப இங்க என்ன வரும் f of 4 இப்ப இந்த 4 f of 4 x இருக்கிற இடத்துல 4 வருது புரியுதுங்களா இங்க ரவுண்ட் பண்ணிக்கோ இப்ப இந்த 4 இங்க வருது இப்ப இந்த 4 க்கு நேரா என்ன வருது 4 அப்ப f of 4 equal to 4 அப்ப h of x என்ன இங்க 4 அடுத்து 3 க்கு போலாம் h of 3 என்ன வரும் f of g of 3 ரைட்டா 3 புரியுதுங்களா x இருக்கிற இடத்துல என்ன போட்டீங்க 3 g ஓட x இருக்கிற இடத்துல 3 போட்டீங்க அப்ப g of x என்ன வருது வேற கலர் எடுத்துக்கலாம் டிக்கம் சாரிடா சாரி வேற கலர் எடுத்துக்கலாம் அப்ப உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அதுக்காக தான் எக்ஸாம்ல எல்லாம் ஒரு கலர் தான் டிக்கம் யூஸ் பண்ணனும் இப்ப என்ன பண்ணலாம் h of 3 அப்ப f of g of 3 கொஞ்சம் பொறுமையா செய் அப்ப என்ன வரும் 3 யா இந்த 3 எங்க போய் இருக்குது இந்த x ல சப்ஸ்டிட்யூட் ஆகுது அப்ப இதுக்கு நேரா என்ன வருது 3 கரெக்ட்டா இப்ப இந்த g of 3 இந்த x இருக்கிற இடத்துல 3 வருது அப்ப g of 3 என்ன வருது 3 வருது இந்த g of x எங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் f ல இருக்கக்கூடிய x ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்ப f of 3 f of 3 என்ன வருது 1 f of 3 என்ன அடிக்கணும் வந்துச்சு 1 அப்ப இங்க என்ன ஆன்சர் என்னடா கண்ணா 1 ரைட்டா அடுத்து 4 அடுத்து என்ன அடிக்கணும் 4 h of 4 f of g of 4 இப்ப முத எங்க எடுக்கணும் x இருக்கிற இடத்துல தான் 4 னு எடுத்துக்கிறீங்க
அப்ப இது 4 ரைட்டா அப்ப g of x என்ன வருது 1 g of x f ல இருக்க கூடிய x ல வைக்கிறோம் அப்ப f of என்னடா கண்ணா இங்க 1 ரைட்டா அப்ப 1 ஆக்சுவலா 1 ன்றது இந்த x ரு 1 னா அப்ப f of 1 என்னன்னு வருது 2 அப்ப இங்க என்ன ஆன்சர் 2 புரியுது அடிக்கண்ணே அதனால இப்படி எல்லாம் செஞ்செல்லாம் பார்க்கவே தேவை இல்லடா கண்ணா டக்கு டக்குன்னு செஞ்சிரலாம் இப்போ இங்க 1 னா இங்க 1 அப்படினும்போது h of 1 னும்போது g க்கு போங்க g ல இருந்து எங்க வரணும் g of x க்கு வரணும் இந்த g of x எங்க சப் இங்க x எடுத்தோமா ஏனா h of x தான் அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க f சர்க்கிள் g னு அதனால இந்த 1 முத x எடுத்தோம் இங்க இருந்து என்னாச்சு இந்த 2 இத கொண்டு போய் இந்த g of x ஐ எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்றோம் f ல இருக்க கூடிய x ல x ஓட வேல்யூ அப்ப f of x என்னன்னும் போது 3 வருது அதே மாதிரி தான் அடுத்து இங்க 2 வா இப்போ இங்க 2 எடுத்தோமா அப்ப என்ன வரும் 2 னும் போது 4 இந்த 4 எங்க பார்க்கணும் f க்கு போணும் அடுத்து என்ன வருது 4 அடுத்து 3 யா இந்த 3 இங்க வாங்க அடுத்து என்ன வரணும் இங்க இங்க ரைட்டா 3 இந்த 3 எங்க போச்சு இங்க அப்ப 1 ஆன்சர் புரியுது அடிக்கண்ணே இது மாதிரி ஒவ்வொண்ணா செய்யணும் இப்போ இதையே அவங்க g சர்க்கிள் f ன்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும் இதேதான் g of f of x ன்னு பண்ணிக்கணும் வேற ஒண்ணும் இல்ல h of x என்னன்னு பண்ணிக்கணும் g of f of x ன்னு பண்ணிக்கணும் ரைட்டா டாக்கனா அப்ப h of 1 னா இங்க என்ன வரும்னா g of f of 1 அப்படினு வரும் அப்ப f of 1 அப்படின்றது என்னன்னா இதுல g ல பாத்தீங்களா இங்க எங்க பார்க்கணும் இதுல பார்க்கணும் ரைட்டா அப்ப என்ன வரும் 2 அப்ப g of 2 ரைட்டா இந்த g of 2 எங்க வரும்னா இங்க வரும் அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 4 னு சும்மா இது ஒரு மாடலுக்காக செஞ்சு காட்டி இருக்கேன் டி கண்ணு ஏனா கிரியேட்டிவா வந்தா செய்ய தெரியலன்னு புள்ளங்க நீங்க ஃபீல் பண்றீங்க அதனால இப்படி ஒரு சம்மு கொடுக்கும்போது நீங்களே மாத்தி செஞ்சு பாருங்க ரைட்டா டி கண்ணு என்ன பண்ணி பார்க்கணும் மாத்தி செஞ்சு பார்க்கணும் இந்த இடம் நல்லா புரியுதா f of x ஏனா இங்க g ல கொண்டு போறோம் இங்க 1 ன்றது உடனே எங்க போணும் இங்க போணும் 1 க்கு அப்ப 1 ல இருந்து எங்க வரணும் இந்த 2 வரணும் இந்த 2 எங்க வரணும் g க்கு இல்ல இங்க x வரணும் இதுல இருந்து எங்க போணும் 4 க்கு போணும் புரிஞ்சுதா சும்மா ஒரே ஒரு இது செஞ்சு அதே மாதிரி ரிமைனிங் செஞ்சு பாருங்க சரியா புரிஞ்சுதாடா கண்ணா அதனால இப்படி எல்லாம் செஞ்சு தான் போணும் இல்ல இப்படி டைரக்டாவே கண்டுபிடிக்கலாம் 1 மார்க் எல்லாம் இருந்தா டக் டக் டக்னு கண்டுபிடிக்கணும் சரியா ஆனா கொஞ்சம் புரிதலுக்காக இப்படி போட்டு பழகுங்க அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்